அதாவது சூர்யா சிவா, சூர்யா திருச்சி சூர்யான்ற நபர் வந்து நம்ம கட்சியிலேருந்து விலகிட்டாரு. விலகி சில அறிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நேற்றைய முந்தன ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு, அதுல வந்து வானளவியா நம்மளுடைய அண்ணாமலையை புகழ்ந்தாரு. அப்புறம் கட்சிக்குள்ள சில வந்து இந்த மாதிரி சீனியர்னு சொல்லிக்கிட்டு சில பேர் இருக்காங்க, இவங்களை மாத்திரம் நீக்கலன்னா நீங்க ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி போயிருந்தாரு. நேற்றைய தினம் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ கொடுக்குற இடத்துலயும் மீண்டும் அண்ணாமலையை வந்து, அண்ணாமலையை எந்த விதத்திலையும் நான் விட்டு கொடுக்க முடியாது, அண்ணாமலை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ தான், அவர் அசைக்க ஆளு கிடையாது, ஆனா இந்த கேசவ விநாயகம் போன்ற ஆட்கள் ஏதோ மேலிடத்துல இருந்துகிட்டு சில பேரை, அதாவது சில பேரை தாக்குறதுக்கு காரணம் அதெல்லாம் வந்து டார்கெட் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல திருச்சி சூர்யா. அதோட இந்த டெய்சி சரண் என்ற இந்த அம்மா வந்து தான் பேசினதை மட்டும் மியூட் ஆகிக்கிட்டு மிச்சதெல்லாம் வந்து சூர்யா பேசினதை மட்டுமே விட்டுருக்காங்க. நாம் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அந்த அம்மா எதிர்வினை எவ்வளவு நேரம் பேசியிருக்கணும், என்னென்ன பேசியிருக்கணும்ன்றதே இல்லை. இதுல ஒரு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இத கட் பண்ணி அதை கரெக்டா வந்து இவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. அதனால இதுல கூட சரியான விசாரணை இல்லை, அந்த அம்மா மேல் நடவடிக்கை எடுக்கலைன்றது கூட ஒரு ஆதங்கம் இருக்கும் போல இருக்கு. இருந்தாலும் கட்சியை விட்டு கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணது வந்து தனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கிறதுனால, இந்த 6 மாத காலத்துல நான் வந்து கட்சியில இருந்து சஸ்பெண்ட் ஆகி இருந்தேன்னா வேற பேட்டி கொடுக்க முடியாது, எங்கேயும் பேச முடியாது அப்படின்ற காரணத்துக்காகவே கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்லி போய் அதை பத்தி பேசக்கூடிய மாதிரி தெரியுது. அதனால இவர் வந்து இவருடைய டார்கெட்டே அந்த சீனியருங்கள வந்து கொஞ்சம் பேரை வந்து கை எடுக்கணும், அப்படி எடுத்துட்டா அண்ணாமலை வந்து கண்டிப்பா அந்த 26ல சிஎம் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து இவர் கட்சி நலனுக்காக சில அறிவுரைகள் சொல்ற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல கட்சியினுடைய சஸ்பெண்ட வந்து ஆக்செப்ட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி அவரு சைலண்ட் மோட்ல இருந்தாதான் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனா இருக்க முடியல போல இருக்குது. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு அறிக்கையை விட்டு சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வந்து எதிர்வினை ஆட்டிட்டுரும், ஆப்போசிட்டா கூட போயிடும் அது சில நேரத்துல அப்படின்றதுதான் உண்மை.